ஏய் ஜெயினப், நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? ஆ, விளையாடலாமே. ஜும்மா நாள்ல என்ன செய்யலாங்கிறது நான் ஒன்னு சொல்றேன், நீ ஒன்னு சொல்லு. யார் தப்பா சொல்றாங்களோ அவங்க அவுட். ஆ ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஜும்மா நாள்ல குளிப்பு கடமை மாதிரி குளிக்கணும், பல் துலக்க வேண்டும், தலைக்கு எண்ணெய் தேய்க்கணும், நறுமணம் பூச வேண்டும், இமாம் மிம்பர்ல ஏறதுக்கு முன்னாடி தொழுக வந்துடணும், வியாபாரத்தை விட்டுறணும், ஜும்மா நேரத்துல கொடுக்கல் வாங்கல் கூடாது, ஜும்மா அன்னைக்கு பள்ளிக்கு வேகமா போறவங்களுக்கு குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும், பள்ளிக்குள்ள வரவும் 2.5 கை தொழுகணும், உள்ள வரப்ப நம்ம யாரையும் தாண்டி போகாம நமக்கு கிடைச்ச இடத்துல உட்காரணும், பயன் பண்றப்ப யார்ட்டையும் பேசக்கூடாது, பேசுறவங்களையும் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, பயன் பண்றப்ப கீழே இருக்க பொருட்கள் எடுத்து விளையாடக்கூடாது, இமாம் முறையே செவித்தாழ்த்தி கேட்கணும், பெண்களுக்கு ஜும்மா கடமை இல்ல, கடமை இல்லைனாலும் பெண்கள் வரலாம், வேற என்ன இருக்கு? ஜும்மாக்கு அப்புறம் தூங்கக்கூடாது. இது தப்பு, நீ அவுட். ஆனா இதை தவிர நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான், நான் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். அல்ஹம்துலில்லாஹ்.